நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான கொலை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கிராமம் அருகே இருக்கக்கூடிய தலைவாய்ப்பட்டின்ற கிராமத்தில் இருக்க சுந்தரபுரன்ற பகுதியில் வசித்து வரவங்க தான் சாமிமுத்து சின்னப்பொண்ணுன்ற தம்பதி. அவங்க வந்து மனிதனால் தன்னுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட ஜாதி அமைப்பில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுற ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைகள், 1 மகன், 2 மகள்கள். அதில் கடைசி பொண்ணு பேர் ராஜலட்சுமி, 8வது படிக்கிறாங்க, வயது 13. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கிறவங்க மனிதனால் அதே சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட ஜாதி அமைப்பில் உயர் சமூகம்னு சொல்லப்படக்கூடிய மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்கிற கார்த்தி சாரதா தம்பதி. அவங்களுக்கு 4 வயதில் வந்து ஒரு மகன் இருக்கான். இந்த ராஜலட்சுமின்ற சிறுமிக்கும் தினேஷ்குமாரோட மனைவிக்கும் நல்ல பழக்கம். அவங்களோட பையன் கூடவும் இந்த ராஜலட்சுமின்ற பொண்ணு வந்து நல்லாவே விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகும்போது தினேஷ்குமார் ராஜலட்சுமி கிட்ட பாலியல் ரீதியான தொந்தரவை அடிக்கடி கொடுத்துருக்கதா சொல்லப்படுதுங்க. இந்த சமயத்தில் சாரதா அவர்கள் ராஜலட்சுமியை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க லேட்டாக போகும்போது சாரதா வீட்டில் இல்லாத சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு இந்த தினேஷ்குமார் வந்து ராஜலட்சுமி கிட்ட தவற நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட ஆசைக்கு ராஜலட்சுமி இணங்காமல் அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் வெளியே தெரிஞ்சோடனே தினேஷ்குமார் மற்றும் அவரோட மனைவி சாரதாவுக்கு இடையே வாக்குவாதம் ரொம்பவே பெருசாயிருச்சு. இந்த வாக்குவாதத்தில் ஆத்திரமடைஞ்ச தினேஷ்குமார் வீட்டில் இருந்த அருவாள் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருந்த அவங்க ராஜலட்சுமி என்ற சிறுமி வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை தாக்குனதோடு இல்லாமல் ஒரே வெட்டாக அந்த பொண்ணை தலையை வெட்டி வீதியில் வீசி எறிஞ்சிட்டாரு, தலையை மட்டும். இதில் இந்த பொண்ணோட தவறு என்ன? இந்த சம்பவம் நடந்தது கடந்த 22 அக்டோபர் திங்கக்கிழமை நடந்திருக்குங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இதில் அடுத்த நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அப்படின்றது பல பேருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. சோசியல் மீடியாவில் பல பேர் ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் ராஜலட்சுமி அப்படின்ற ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி தங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டு வராங்க. பல நடிகர்களும் இதில் வந்து தங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டு இருக்காங்க. கரு பழனியப்பன் இயக்குனர் அவர்கள் ஒரு மேடையில் வந்து இதை நம்ம சர்க்கார் பற்றியோ இல்லை அந்த ஒரு படத்தோட ரிலீஸை பற்றியோ பேசுகிறது முக்கியம் இல்லை, ராஜலட்சுமின்ற ஒரு ஒடுக்கப்பட்ட பெண்ணை வந்து இப்படி கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க, அதை தான் நம்ம பேசணும், அதுக்கு யாரும் பேச கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. சமூக ஆர்வலரான வளர்மதி ஒரு பேட்டியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, 22ஆம் தேதி நடந்திருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே தமிழக அரசோ ஒரு பெரிய மீடியாவோ இதை எதுவும் பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க. இந்த சம்பவத்தை வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்குறாங்க, ஒரு சாதாரண விஷயமாக பார்க்குறாங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்டோல போனதை ஒரு பெரிய விஷயமா சொல்லக்கூடிய மீடியா இந்த சம்பவத்தை ஏன் பேச மாட்டாங்க? இது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டிருக்காங்க. சினிமா பிரபலங்கள் பலர் என்ன அங்கே தொட்டாங்க, இங்கே வந்து ரூமு கூப்பிட்டாங்கன்னு மீட்டுல தங்களோட ஆதங்கங்களை சொல்றாங்க. அதுக்கு பல பேர் வந்து தங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மீட்டு ஆதரவாளர்கள்னு ஒரு பெரிய டீமாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணுங்க. மீட்டு மீட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஆனால் உண்மையிலே இதுதான் மீட்டு, இந்த பொண்ணுக்கு எல்லாரும் நியாயம் கிடைக்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன்கள் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாவில் வந்து பதிவிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாநில அரசும் காவல்துறையும் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்காமல் கண்டிப்பாக அந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கையை முன்வைத்து மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். ஜஸ்டிஸ் ஃபார் ராஜலட்சுமி. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.